ஹலோ எவ்ரிவான் உங்களில் யாருக்கெல்லாம் மெகந்தி ஹென்னா போடுறது பிடிக்கும் அழகுக்காக கைகளில் ஹென்னா போடுறது இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகளில் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன் கற்காலத்தில் இருந்தே ஹென்னா கையில் போட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போவும் கூட இந்தியாவை தவிர மொராக்கோ எமன் லிபியா பல்கேரியா போல நிறைய நாடுகளில் மெஹந்தி போடுறதை ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க இந்த ஹென்னால் ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது நம்ம கைங்க ரெட் ஆகுறதுக்கு அதான் காரணம் கையில் கலர் வர்றதெல்லாம் ஓகே ஆனால் கடையில் விற்கிற ஒரு சில மெஹந்தினால நம்ம உயிருக்கே ஆபத்து வரலாம் இந்த மெஹந்திக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி பற்றியும் அப்படி என்ன இதில் பிரச்சனை இருக்குங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் லாசோனியா இன்னர்மஸ்ன்னு சொல்கிற மருதானி செடியை நம்ம கைகளை ஸ்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை பட்டு லெதரு இது எல்லாத்தையும் கலர் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்களாம் மெஹந்தியில் இருக்கிற லாஸ் சொல்லப்படுற ஹென்னோடானிக் ஆசிட் தான் நம்ம கைகளில் ரெட் கலர் வர்றதுக்கு காரணமா இருக்குது இந்த ஹென்னோடானிக் ஆசிட் நம்ம கைகளில் இருக்க கெரட்டின் மாலிகூல்ஸோட மைக்கல் அடிஷன்னு சொல்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும் இந்த மைக்கல் அடிஷனுக்கு அப்புறம் வர ப்ராடக்ட் தான் நமக்கு ரெட் கலர் கொடுக்குது ஹென்னா போடுறத பத்தி நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டியது ஆனால் கவனிச்சிருக்கீங்களா உங்கள் உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களையும் மட்டும்தான் என்ன ரொம்ப டார்க்காக பிடிக்கும் இதுக்கு காரணம் அது ரெண்டும் வெள்ளையா இருக்கிறது மட்டும் இல்லைங்க உள்ளங்கைகள்லேயும் உள்ளங்காய்கள்லையும் தான் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது அதாவது நிறைய லேயர்ஸ் ஆஃப் கேரட்டன் இந்த எல்லா லேயர்ஸோடையும் லாஸ் ஒன் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் பிரைட்டான ரெட் கலர் இங்கே மட்டும் வருது மருதாணி இலைகளை டேரெக்டாக பறித்து கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று கவனிச்சுப்பீங்க நம்ம கைகளை கலராக்குற இந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்ச நாட்கள்லேயே ஹென்னா இலைகள் இழந்துடும் அரைச்ச கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கையில் வச்சா தான் ஹென்னா பிரைட்டாக இருக்கும் அப்போ நம்ம கோனில் வாங்க மெஹந்தி மட்டும் எப்படி ரொம்ப நாள் இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வருதா தான் நேச்சுரல்னு சொன்னாலும் உண்மையான மெஹந்தியை நம்மளால் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நம்ம கோனில் வாங்குற எல்லா மெஹந்திலையுமே கண்டிப்பாக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லா கெமிக்கல்ஸ் மாதிரி மெஹந்திக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு குளுக்கோஸ் சிக்ஸ் ஃபாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு மெஹந்தி போடுறது உயிருக்கே ஆபத்தாக கூட அமையலாம் கவலைப்படாதீங்க இது ஆண்களுக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும் பெண்கள் கிட்ட இது ரொம்ப தான் பேக்கேஜ் பண்ணி விற்கிற ஹென்னால் ஆட் பண்ணி இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம கூட பிளாக் ஹென்னா போடுறது நல்லது இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மைதாங்க பிளாக் ஹென்னாலின் ஒரு கெமிக்கல் பயங்கரமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தரக்கூடியது பிளாக் ஹென்னாங்கிறது உண்மையாவே இருந்திருக்குங்க இண்டிகோ செடியையும் ஹென்னா செடியையும் சேர்த்து கலந்து வர பிளாக் டேயை முடிக்க அப்ளை பண்ணுவாங்களாம் அதுல தான் இந்த பிளாக் ஹென்னா வர ஆரம்பிச்சிச்சு பாராபினாக இருக்கிற பிளாக் ஹென்னா போடுறதுனால லூக்கிமியாங்கிற பிளட் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது அரை மணி நேரத்துக்குள்ள கையில பிளாக் கலர் ஸ்டெயின் வரும்னு ஏதாவது ஹென்னா வித்தாங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்காதீங்க நேச்சுரலான மருதாணி இலையில இருந்து அரைச்ச ஹென்னா உடலுக்கு குளிர்ச்சி தருமா நம்ம ஆசைக்காக ஹென்னா கோன்ஸ் வாங்கி கையில போட்டோம்னாலும் அதிக கெமிக்கல்ஸ் இருக்கிற இதையும் யூஸ் பண்ணாமல் கவனமாக இருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்